ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைதை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் வந்து, நீங்கள் காஃபி பவுடர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ அது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை நாலாக கிழித்து அந்த காஃபி பவுடர் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த மாய்ஸ்சர் அப்சார்ப் ஆகிட்டு உங்களுக்கு கட்டி ஆகாமல் இருக்கும். செகண்ட் டிப், நீங்கள் கத்திரிக்காய் கட் பண்ணி அது தண்ணியில் போட்டால் சில டைம் அது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த தண்ணியில் பால் இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ கத்திரிக்காய் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்த மூணாவது டிப் பார்க்கலாம். டெய்லி நீங்கள் சமையலுக்கு பூண்டு உரிக்கிறப்போ அந்த தோலை தூக்கி போடாமல் ஒரு சின்ன பேக்லேயோ கவர்லேயோ சேர்த்து வச்சுட்டே வாங்க. ஒரு பில்லோ சைஸ் அளவுக்கு சேர்ந்த பிறகு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தூக்கம் வராதவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தூக்கம் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாலாவது டிப், பருப்பு வேகிறப்போ உங்களுக்கு பொங்கி வருது அப்படின்னா அந்த குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு எம்டியான தட்டோ இல்லை கிண்ணமோ வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வைங்க. இந்த மாதிரி பொங்கி வராமல் இருக்கோ இந்த டிப் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த அஞ்சாவது டிப், நீங்கள் இட்லி தோசைக்கு மாவரைச்சிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் புளிக்காமல் இருக்கும். இட்லி மாவு ஸ்டோர் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஹெல்த் டிப், முடிஞ்ச அளவுக்கு 2-3 நாளில் இந்த மாவை கன்சியூம் பண்ணிக்கோங்க. ஒரு வாரத்துக்கெல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டாம். இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சைதை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.